நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தான் ஞாபகம் வந்திருக்கும். சோ அதனால அவளோட அந்த ஒரிஜினல் பேரு ரம்யா. சோ அந்த பேர் சொல்லிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல ஏறி ஏறி இறங்குறாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி யாராவது இங்க இந்த பேர்ல வந்து ஜாயின் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறாங்க. பட் பலனே இல்ல. எந்த ஹாஸ்பிட்டலுமே இல்லையே இல்லையே அப்படிங்க யாரு இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிருது. காலையில இருந்து அவ சாப்பிடாம அலைஞ்சிட்டு இருக்கத புரிஞ்சு நம்ம அசோக் என்ன பண்றான், அவனுக்கு சாண்ட்விச் வாங்கி அவனை ஊட்டி விடுறான். அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கான். இவ எப்பெல்லாம் கஷ்டப்படுறாளோ அப்பெல்லாம் அசோக் தான் கூடவே இருந்து அவளை பத்திரமா பாத்துக்கிறான். அவனால முடிஞ்ச அளவு ஹீரோயின சந்தோஷமா பாத்துக்கிறான். இப்ப மெதுவா அவ பக்கத்துல வந்துட்டு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்தை நெருங்கி நெறி வரான். அவளை எப்படியாவது டைவர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவ உடனே கிஸ் பண்ணதா பக்கத்துல வரான்னு நினைச்சிட்டு வெக்கப்பட்டுட்டே இருப்பான். இப்ப அவன் என்ன பண்றான், பக்கத்துல வந்துட்டு சாண்ட் சாப்பிட்டால சோ அதை அப்படியே லிப்ஸ்ல ஒட்டி இருக்கும், அதை எடுத்து விட்டுட்டு அந்த சைடு திரும்பி சிரிப்பான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம நோஸ்கட் ஆகுது. நீ வேற ஏதோ நினைச்சதானே அப்படின்னு கிண்டல் பண்றான். உடனே வச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுட்டு இந்த சைடு திரும்பி வாயில் அடிச்சுட்டு ஐயோ உன்னப்பெல்லாம் எங்கடியும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ வாயில் அடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருப்பா. அடுத்த ரம்யா கார்த்திக் மேல இருக்க கோவத்துல எல்லா ஷேர்ஸையுமே ரிட்டர்ன் பண்ணிடுறா. சோ இதனால அவங்க ஆபீஸ்ல இருக்க எல்லா டைப் பண்ணவங்க எல்லாமே விட்டு விலக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் இந்த ஆபீஸ் விட்டு ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரம் இங்க கார்த்திக் சோ எல்லாருமே மீட்டிங் கேன்சல் பண்ணவும் அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. 2 மணி நேரத்துல எல்லாருமே அவங்களோட மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே டைப் பண்ணதை ரிலீவ் பண்ணிக்கிறாங்க, குவிட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கார்த்திக்கு ரொம்ப அப்செட் ஆகுது. வேகமா கோவத்துல ரம்யாவை போய் பார்த்து பேசுறான். அவ எதுவுமே பேச மாட்டா, பதிலே சொல்ல மாட்டா. அமைதியா அவளோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் முடிச்சு பாக்குறா, ஹீரோ பக்கத்துலயே இருக்கான். அப்படியே ரொம்ப அழகா கியூட்டா இருக்கான். அப்படியே நோஸ் எல்லாம் தடவி பாத்துட்டு தொட்டு பாத்துட்டு அவன் கண்ணெல்லாம் தொட்டு பாத்துட்டு தடவி பாத்துட்டு அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இவனை. அவளை அறியாமலே ரொம்ப அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படியே நம்ம ஹீரோ அசோக பாத்துட்டு சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. நாளாக ஆக இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பாண்டிங் ரொம்பவே அதிகமாகுது. இவங்க காதலை பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அப்படியே ரெண்டு பேருமே பிரஷ் பண்ணிட்டு விளையாண்டுட்டு கியூட்டா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு லவ் பண்ணிட்டு அவங்களோட லவ் லைஃப ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு நம்ம எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு தான் கையில அடிபட்டு இருக்குல்ல. சோ அதனால எனக்கு கையில அடிபட்டு இருக்குல்ல, வேற வழி இல்ல, நீ சமைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். உடனே இவ ஐயோ எனக்கு சமைக்கவே தெரியாதுடா, நான் இப்படிதான் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ எவ்வளவோ முடிஞ்சு என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி பாக்குறா. பட் ஹீரோ கேட்க மாட்டான். நான் சொல்ல சொல்ல நீ பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல 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 அவ பண்ணிட்டு இருக்கா. ஆனா என்ன பண்றான், கிச்சன்ல சாப்பாடு எல்லாத்தையும் கறிக்க வச்சிடறான். வேற வழி இல்ல, அதை அப்படியே அழகா டேபிள் எடுத்துட்டு வந்து வைக்கிறா. நமக்கு ஹீரோவால அதை பாக்க கூட முடியல, என்னடி இது என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு கேக்குறான். உடனே ஹீரோ நீ தானே என்ன பண்ண சொன்ன, சாப்பிடி உக்காந்து அப்படின்னு சொல்றா. அவ எடுத்து அப்படின்னு கையெல்லாம் நடுங்குது. மெதுவா மெதுவா வாயில எடுத்து வச்சு பாக்குறான். இப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவியா, இனிமே இந்த சமைக்க சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டே அவளை பார்த்து சிரிச்சிட்டு
பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. மெதுவா சாப்பிட்டு பாத்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு போலாமா, இன்னைக்கு ஒன்னா ஹோட்டல் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பேச்ச மாத்திடுவான். அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆபீஸ் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ தான் ரிலீவ் ஆயிட்டாலும் ஆபீஸ்ல இருந்து. சோ இவ தான் போயிட்டு இருக்கா, நீ இல்லாம எப்படி ஆபீஸ் ஓட்ட போறேன்னு தெரியல, எந்த ஃபைல் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், அவ கியூட்டா குதிச்சுட்டு லவ்யூன்னு சொல்லுவான். இவனு இங்க இருந்து காருக்குள்ளேயே அழகா லவ்யூ சொல்லுவான். சோ அதை பாக்குறப்ப ரொம்பவே அழகா இருந்துச்சு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் காதல் ரொம்ப கியூட்டா ஸ்லோவா அழகா போயிட்டு இருக்கு. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல கார்த்திக் காட்டுறாங்க கம்பெனியே லாஸ்ல போயிட்டு இருக்கு, யாராவது டைப் பண்ணணும் இல்லனா யாராவது ஷேர் ஹோல்டர்ஸ் வரணும். சோ இப்ப யாருமே இல்லாதனால ரொம்பவே தவிச்சு போயிடுறான். அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்கள்ட்டாலையும் கால் பண்ணி ஹெல்ப் கேட்டுட்டே இருக்கான், பட் அவங்க யாருமே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதாவது நம்ம செகண்ட் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. இப்ப என்ன பண்றது, அம்மாவோட ஆசை இந்த கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வர்றதுதான், பட் என்னால அது முடியாது போல அப்படின்னு கஷ்டப்படுறான். அடுத்த சீன்ல ஆபீஸ்ல எந்த ஃபைல் எங்க இருக்குன்னு நம்ம ஹீரோ எனக்கு தெரியல, எல்லாமே நம்ம அசோக் தான பாத்துக்கிட்டான். இப்ப அவனுக்கு வீடியோ கால் பண்ணி எங்கடா இருக்கு ஃபைல் எல்லாம் எங்கடா வச்சேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அவனு இங்க இருக்கு இந்த ஃபைல் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அப்படியே பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒவ்வொரு ரொமான்ஸ் தான், காதல் பண்ண ஸ்டார்டிங்ல சோங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க. இந்த நேரம் இந்த இடத்துக்கு குரு வரான். குரு வந்துட்டு ரெண்டு பேருமே கமிட் ஆயிட்டாங்கன்னு அவனுக்கு தெரியாதுல, அதனால நம்ம ஹீரோ பத்தி நிறைய அப்படியே பேச ஆரம்பிச்சிடறான். அசோக் வந்து ரொம்ப நல்ல பையன், அவன் உனக்கு சப்போர்ட்டா இருப்பான், அவ இல்லன்னா இந்த ஆபீஸ்ல வேலையே ஓடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி ஏத்தி ஏத்தி விட்டுட்டே இருக்கான். அவன் மேல அவனுக்கு ரொம்ப பாசம், நமக்கு நல்லாவே புரியுது. இப்போ இது எல்லாத்தையும் அவங்க வீடியோ கால்ல அசோக் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இதை கேட்டு நம்ம ஹீரோயினுமே சிரிக்கிறான். ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதை அவன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சாங்க, பட் இப்போதைக்கு சொல்ல வேணாம், போக போக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எதுவுமே தெரியாம குரு இங்க வந்து பேசிட்டு இருக்கவும் இவங்க ரெண்டு பேருக்கு சிரிப்பு வருது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒழிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறத பார்த்துட்டு குருக்கு ஒண்ணும் புரியல, இவங்க எதுக்கு சிரிக்கிறாங்க, நம்ம நல்லா தானே பேசுறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் 14 முடிக்கிறாங்க. வாங்க அப்படியே எபிசோட் 15 பாத்துடலாம். எபிசோட் 15 குரு என்ன பண்ணிருப்பான், இவங்க ரெண்டு பேரும் எப்படியா சேர்த்து வைக்கணும் சொல்லிட்டு ஒரு டின்னர் பிளான் பண்ணிருப்பான். சோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் இன்வைட் பண்ணிருப்பான். இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா வருவாங்க. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு சைட் அடிச்சுட்டு யாருக்கும் தெரியாம லுக் விட்டுட்டே சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் டின்னர் எல்லாம் முடிஞ்சதும் ரெண்டு பேருமே அவுட்டிங் கிளம்புறாங்க. ஒரு பார்க் எல்லாம் போவாங்க, டிஸ்னி வேர்ல்ட் எல்லாம் போயிட்டு நல்லா ஊர் சுத்துறாங்க, பிக் எல்லாம் எடுத்துப்பாங்க. இவங்களோட காதல் ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாவே போயிட்டு இருக்கு. இதே நேரம் இங்க ரம்யாவும் டாக்டரும் ஒரு பார்ட்டி வந்திருப்பாங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணுவான், முடிஞ்ச அளவு ரம்யாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அப்படியே கொஞ்ச நேரத்துல பார்ட்டி முடியுது, நம்ம ரம்யா ஓவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறா. இப்ப வேற வழி இல்லாம அவளை எப்படியாவது இவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு பிளான் பண்ணிட்டு கார்ல உட்காரப்பான். நம்ம ரம்யாக்காக டேப்லெட் வாங்குறதுக்காக போவான். இப்ப இந்த கேப்ல முடிச்சு பார்த்துட்டு என்னோட யாருமே இல்ல, சரி வேணா டாக்டர் கூட நம்ம போவேன்னா நம்மளோட டிரைவரை வர சொல்லலாம்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்ணுவா, அவளோட டிரைவரை வர சொல்லிடுவா. கொஞ்ச நேரத்திலே அவனோட டிரைவர் வந்துருவாங்க. உடனே டாக்டர் கிட்ட சொல்லிட்டு நான் போறேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கார்ல ஏறிப்பா. இத பாத்துட்டு டாக்டருக்கு ரொம்ப கஷ்டமாகும். எப்படியாவது அவளை வீடு கூட்டு போயிட்டு இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிருப்பான். இப்படி சொதப்பி போயிடுவோம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகும். ஒரு பக்கம் கோவம் வேற வரும். அவனை நடு ரோட்லயே விட்டுட்டு அப்படியே போயிடுவா. அடுத்து இந்த வில்ல ஒரு பிளான் பண்றான். இவனை பத்தி தெரிஞ்சவங்க யாரையுமே உயிரோட விடக்கூடாது, அவங்கள தீத்து கட்டிடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே கொல்ல ட்ரை பண்றான். ஆக்சுவலா கார்த்திகோட அம்மாவை கொன்னதும் இவன் தான். இந்த விஷயம் ஹீரோயினுக்கு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். அந்த டேப்லெட்டை பாத்துட்டேன்னு நினைச்சிட்டு ஹீரோயினை கொல்றதுக்காக பிளான் பண்ண ட்ரை பண்ணதும் இவன் தான். சோ அடுத்தடுத்து யார் யாருக்கெல்லாம் இவனை பத்தி தெரியுதோ எல்லாத்தையுமே கொல்ல ட்ரை பண்றான். எப்படியோ கார்த்திகோட அம்மாவை கொண்டு முடிச்சிட்டான். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஹீரோயினும் அண்ட் அந்த கொலகாரனும் தான். சோ அதனால அந்த கொலகாரனை எப்படியாவது போலீஸ்ட புடிச்சு கொடுக்கணும், இல்லன்னா அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றான். அடுத்து என்ன பண்றான், அந்த கொலகாரனுக்கு கால் பண்ணி ஹீரோவை அந்த பிளேஸ்க்கு வர வைக்கிறேன், அந்த பில்டிங்ல வந்தோன்னு ஹீரோவை தீத்து கட்டிடு, அதுக்கப்புறம் உனக்கு கீழே ஒரு வலை கட்டி வைக்கிறேன், அதுல இருந்து குடிச்சு நீ பத்திரமா தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலகாரனுக்கு பிளான் பண்ணுவான். ஆக்சுவலா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த கீழே கட்டி வச்சிருப்பான வலை அது கட்டவே மாட்டான். சோ அது என்ன நடக்குதுன்னு சீன் வரப்ப சொல்றேன். அப்படி இந்த சீன் முடியுது. அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான், அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்காங்களா போலீஸ்காரங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த பில்டிங்கே வந்திருப்பான். சோ இங்க வந்தா அந்த கொலகாரன் நம்ம ஹீரோ போட்டு செம்மை அடிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள வலுவான ஃபைட் நடந்துட்டு இருக்கு. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க நேரம் நம்ம ஹீரோவை கத்தி வச்சு குத்திட்டு அவன் பாட்டு சரி சருன்னு குத்திட்டு வேகமா அந்த மாடியில இருந்து கீழே குதிச்சிடறான். கீழே குதிக்கிறப்ப அவன் மனசுக்குள்ள அப்படி ஒரு நம்பிக்கை பயமே இல்ல, ஏன்னா அந்த டாக்டர் சைக்காலஜி டாக்டரை ரொம்பவே நம்பி இருக்கான். ஆனா அந்த சைக்காலஜி டாக்டர் என்ன பண்ணிருக்கான், நம்மள பத்தி உண்மை எல்லாம் தெரிஞ்சவன் இந்த கொலகாரன் தான், அவனை ஃபர்ஸ்ட் தீர்த்து கட்டணும்
சொல்லிட்டு கீழே நெட்டு கட்டி இருப்பான்ல, அந்த நெட்டை அறுத்து விட்டுருவான். சோ அந்த நெட்டு மேல விழுகாம ஸ்ட்ரைட்டா கீழே தரையில விழுந்து அவன் தலையில அடிபட்டு இறந்து போயிடுவான். சோ இதே நேரம் கரெக்ட் அங்க போலீஸ் வராங்க. இவன் இறந்து போனதை பார்த்துட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே இங்க என்ன நடக்குதுன்னு காட்டல இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இதே நேரம் இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, வேகமா கார்த்திக் கிட்ட போய் பேசுறா. அவங்களோட அம்மாவோட பர்ஸ்ல இந்த டேப்லெட் இருந்திருக்கும்ல, அதாவது சைக்காலஜி டாக்டர் வச்ச டேப்லெட். அந்த டேப்லெட் எடுத்துட்டு போயிட்டு உங்க அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது இந்த டாக்டர் தான் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்றா. ஆனா டாக்டருக்கு நம்பிக்கை இல்ல, நானும் அப்படிதான் சந்தேகப்பட்டேன். பட் அந்த டேப்லெட்டை போய் செக் பண்ணப்போ அந்த கவரை பார்த்துட்டு இது வந்து ஹார்ட் பேஷண்ட் சாப்பிட்ற டேப்லெட் தானே சொன்னாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றான். நீங்க அந்த லேபிள தானே செக் பண்ணீங்க, ஆனா நான் சொல்றேன் ஒரே ஒரு டைம் அந்த டேப்லெட் ஒரு டைம் ரிசர்ச் சென்டர்ல கொடுத்து செக் பண்ணுங்க, அந்த டேப்லெட் எல்லாம் பெரிய விஷயமே இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே கார்த்திக்கும் சரி ஓகே நீ சொல்றத நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் சென்டருக்கு கால் பண்ணி அந்த டேப்லெட்டை செக் பண்றதுக்காக கொடுக்கறான். நம்ம ஹீரோயினும் அசோக் என்னென்னலாம் கண்டுபிடிச்சானோ அது எல்லாத்தையுமே கார்த்திக் கிட்ட சொல்றா. கார்த்திக்கு சந்தேகம் வருது, ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்றா. ரம்யாக்காக தான் இந்த டாக்டர் எல்லாமே பண்றான் அப்படின்னு கார்த்திக்கு தெரிய வரவும் கார்த்திக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. என்னதான் நடக்குது, இவ்வளவு நாள் நமக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். எப்படி பேசிட்டு இருக்க நேரம் ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வருது, அசோக் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்லிட்டு உடனே பதறி போய் வேக வேகமா கிளம்புறா. இத சோகமா கார்த்திக் பாக்குறான், ஏன்னா கார்த்திக்கு சௌமியாவை பிடிக்கும். சோ இப்ப யாரோ கால் பண்ணவும் வேகமா போறாளே அப்படின்னு ஷாக்கா பாத்துட்டு இருக்கான். இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அவனை பாத்துட்டு வேக வேகமா அழுதுட்டே அசோக் அசோக்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா தேடி தேடி போயிட்டு இருக்கா. பாவம் அசோக்க காணவே இல்ல, பதறி போய் அழுதுட்டு நின்னுட்டு இருப்பா. இப்ப இந்த நேரத்துல சௌமியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அசோக் உட்கார்ந்து இருக்கான். இத பார்த்தது அவளுக்கு துடிச்சு போயிடுறா. வேகமா வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அவனுக்கு வயித்துல கட்டு போட்டு இருக்காங்க கத்தி குத்து. அவனால தாங்கிக்கவே முடியல, ஏன் இப்படி தனியா போன, ஏன் என்ன விட்டுட்டு போன அப்படின்னு செம்மையா அழுதுட்டு இருக்கா. இவனை பார்த்ததுமே வேகமா ஓடி வந்து அழுதுட்டே கட்டி பிடிச்சிருக்கா. இவ இப்படி பாசமா இருக்கிறத பாத்துட்டு அசோக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்படியே அவன் நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு எனக்கு ஒண்ணுமே ஆகல, உன் பாசத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆக போது சொல்லு, எனக்கு ஒண்ணுமே ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன், இங்க பாரு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவ அழுதுட்டே லவ் யூ அசோக் அப்படின்னு சொல்றா. அப்படியே அவள் நல்ல இருக்க கட்டி பிடிச்சிட்டு என்னை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது, இவங்க ரெண்டு பேரும் பாருங்களேன் அப்படியே ஹாஸ்பிட்டலே கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க, நீ எப்பவுமே என்னை விட்டு போக கூடாது, நானும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றான். நம்ம ஹீரோயினும் நானும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா அப்படின்னு ப்ராமிஸ் பண்றா. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா அப்படியே கட்டி பிடிச்சிட்டே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்தா என்ன ஆகுறது, அவ்வளவுதான் அசிங்கமா பேசுவானுங்க. இங்க நம்ம கார்த்திக்க காட்டுறாங்க, அன்னைக்கு ஒரு நாள் டாக்டர் பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, சோ அப்ப இனி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நானும் அசோக்கும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். அவனால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. சோ கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக மாடிக்கு ஏறி வரான். இந்த இடத்துல அங்க அசோக்கும் குருவும் பேசிட்டு இருக்கத பாக்குறான். பாச பார்த்ததுமே வேகமா கீழே போவான். இப்ப உடனே அசோக்கோட கையை பிடிச்சி எடுத்து கார்த்திக் பேசுறான். இதை பார்த்துட்டு குரு நின்னுட்டே இருக்கான். இப்ப கார்த்திக் என்ன சொல்றான், நீங்க கீழே போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவை கீழே அமிச்சுடுவான். அதுக்கப்புறம் அசோக் கிட்ட வந்து பேசுவான், எப்போல இருந்து லவ் பண்றீங்க, இந்த ஆபீஸ்ல வந்ததுல இருந்தா, எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அசோக்கு கடுப்பாகுது, என் கண்ணுக்கு அப்படி எதுவுமே தெரியலையே, இனிமே என் சௌமியாவ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவளை தொல்லை பண்றத நிறுத்திக்கோங்க, அவ ஏன் சௌமியா அப்படின்னு கோவப்படுறான். இத கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது, கார்த்திக்கு செம்மையா கடுப்பாகுது. இப்படி ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா கார்த்திக்கு நல்லாவே புரியுது, சௌமியாக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அசோக்கு தான் லவ் பண்றான்னு. சோ அதனால அவன் சொல்லவும் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. இதோட எபிசோட் 15 முடிக்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 16 இருக்கும், செக் பண்ணி பாத்துக்கோங்க.